ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினஸ்பர் டிஎன்பிஎஸ்சி. என்னோட வீடியோஸ் ரெகுலராக கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனவரி 2018 அந்த மந்தோட திட்டங்கள், அதாவது யோஜனாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், யுவ உத்யோக் திட்டம். யுவ உத்யோக் திட்டம், உத்யோக் அப்படின்னா வேலை அப்படின்னு தெரியுதா? அப்போ இளைஞர்களோட வேலை வாய்ப்பு மேலே ஒரு கவனம், இளைஞர்கள் மீது கவனம் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன். ஆனால் யுவ அப்படின்னா யங்கஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவங்களோட வேலை வாய்ப்புகள், அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு கவனிக்கிற ஒரு திட்டம் தான் இது. இது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா வாரணாசி. அடுத்து சைபர் சுரக்ஷித் பாரத், சைபர் சுரக்ஷித் பாரத் இனிஷியேட்டிவ். சைபர்னாலே நம்மளுக்கு தெரியும், ஏதாவது சைபர் கிரைம்ஸ், அதாவது இணையத்தில் நடக்கிற கிரைம்ஸுங்க. அடுத்து சுரக்ஷித் அப்படின்னா பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சைபர் சுரக்ஷித் பாரத் இனிஷியேட்டிவ் அப்படின்னா இணைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கானது. அடுத்து பாருங்க, தோல் வங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னா 1 கோடி வேல்யூல சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கூட வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, குரூப் 2 லாஸ்ட் டைம் வந்து குரூப் 2A நான் இன்டர்வியூ போட்டிருந்தாங்க. அதில் பார்த்துட்டோம்னா எடப்பாடி சிஎம் அவங்க வந்து எங்கே போயிட்டு பல் மருத்துவமனையை ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து விருதுநகர். ஸோ இந்த மாதிரி தோல் வங்கி, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தோல் வங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகம். தோல் வங்கி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா சில ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல தோல் வந்து மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆகாது. அதாவது எப்படி உறுப்புகள் முளைக்காது, அந்த மாதிரி சில ஜாயிண்ட், இந்த கை ஜாயிண்ட் கால் ஜாயிண்ட் வர்ற இடத்துல எல்லாம் தோல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திரும்பி அந்த இடத்துல தோல் உருவாகாது. ஸோ இந்த மாதிரி தோல் வங்கியில் இருக்கிற அந்த, இப்போ எப்படி கண் தானம் ரத்த தானம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தோல் வந்து தானம் பண்ணி அதை வந்து இந்த வங்கியில் சேவ் பண்ணுவாங்க. அதை கொண்டு போய் அவங்களுக்கு வச்சு அந்த இடத்துல வந்து ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து தோல் வங்கி. அடுத்து மைத்ரேயி யாத்ரா அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட சுற்றுலா தகவல் பரிமாற்ற திட்டம். ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸோட சுற்றுலா தகவல் பரிமாற்ற திட்டம். இது பேர் என்னென்னா மைத்ரேயி யாத்ரா. அடுத்து ஸ்வச் சர்வேக்ஷா 2018. ஸ்வச் அப்படின்னாலே தூய்மை. ஸோ சர்வேக்ஷா அப்படின்னா தூய்மை கணக்கெடுப்பு. இது வந்து பார்த்துட்டா மொத்தம் 4041 சிட்டிஸ் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு. மொத்தம் 4041 சிட்டிஸ். அடுத்து பிரதான் மந்திரி ஸ்வச்யதா சுரக்ஷா யோஜனா. பிரதான் மந்திரி ஸ்வச்யதா சுரக்ஷா யோஜனா, இது வந்து ஹிமாச்சலில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஹிமாச்சல் பிளாஸ்பூரில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான நேம் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஸ்வச்யதா சுரக்ஷா யோஜனா. அடுத்து சிஸ்டர் ஸ்டேட் அக்ரிமெண்ட். சிஸ்டர் ஸ்டேட் அப்படின்னா சகோதரத்துவ அக்ரிமெண்ட், அந்த நாடுக்கான அக்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம ஏபி வந்து ஆந்திரா வந்து சுவிட்சர்லாந்தில் ஜூரிஸ் அப்படிங்கிற இடம் இருக்குது. அவங்க ஆந்திராவும் ஜூரிஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்டேட்டும் பண்ணிக்கிட்டது தான் சிஸ்டர் ஸ்டேட் அக்ரிமெண்ட். அடுத்து பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரி அபியான். பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரி அபியான், இது வந்து 2016 டில் இப்போ வரைக்கும் கர்ப்பிணிகளுக்கு வந்து பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து 1 கோடி கர்ப்பிணிகள் வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. 1 கோடி கர்ப்பிணிகள். ஓகே, திட்டங்கள் முடிச்சது. அடுத்து பாருங்க ஆப்ரேஷன்ஸ். இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா, ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பிரகார் வந்து சதீஷ்கர். ஓகே, சத்தீஸ்கரில் சுக்மா அப்படிங்கிற இடத்துல வந்து ஆப்போசிட் டு நக்ஸலைட்டுகளுக்கு ஆப்போசிட்டாக அங்கே வந்து பண்ணுற ஆப்ரேஷன் பேர் ஆப்ரேஷன் பிரகார். அடுத்து ஆப்ரேஷன் அலர்ட் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த பகுதியில் வந்து அலர்ட்டாக இருக்கிறதுக்கானது ஆப்ரேஷன் அலர்ட். இது வந்து IG ராம் அவதார் அவரோட தலைமையில் இது நடக்குது. இதுவும் ஆப்போசிட் நக்ஸலைட் தான். நக்ஸலைட்னு சொல்கிறத விட இது வந்து நம்மளோட எல்லை அப்படிங்கிறனால பாகிஸ்தான் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இது எல்லை பகுதிங்கனால அங்கே அலர்ட்டாக இருக்கணும். ஆப்ரேஷன் அலர்ட் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். இதோட ஹெட்டு யாருன்னா IG ராம் அவதார். அடுத்து ஆப்ரேஷன் சைரஸ் அப்படின்னா கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுத்தல். ஓகே, ஜனவரி மந்தில் மொத்தமே 3 ஆப்ரேஷன்ஸ் தான் நடந்திருக்கு. பிரகார், அலர்ட், சைரஸ்.
Prakar alert Cyrus. Prakar Abdina Satiskar Sukmala opposite to Naxalite. Alert Abdina Namloda Yeleana Jammu and Kashmirla. Either head Ram Avatar. At the Operation Cyrus. Kadal Valiaga Tirvadi Ludurula Tadakrade. At the Virudhul Paklanga. First Abdul Kalam Viride. Abdul Kalam Viridi Yar Kudrikanga. Nara Lokesh Abdingrangal Kudrikanga. In the Nara Lokesh Yarana, we run the Chandra Babu Naiduoda Payen. Nara Lokesh, Abdul Kalam Virudhu, Ippa Kudutirukkirathu, Nara Lokesh, Ivaru Chandrababu Naiduoda Paiyan. Adutha Sutrala Thurai Virudhu, Odishavla, Mangala Jodi Eco Tourism, Abdingra Oru Touristukku Thaan Indha Sutrala Thurai Virudhu Kudutirukkaanga. Odisha, Odisha, Mangala Jodi, Mangala Jodi, Jodi Odi, Odisha. Adutha Award of Merit 2017, Idhu Vandhu Srirangam Aranganatha Swami Koyila Vandhu UNESCO Arivichirukku. அடுத்து பாரதிய பாஷா விருது இது யார் கொடுத்திருக்காங்கன்னா தமிழ்ல மாலன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாரதிய பாஷா விருது மாலன் மாலன் அடுத்து திருவள்ளுவர் விருது 2018 இது யார் கொடுத்திருக்காங்கன்னா கோ பெரியண்ணன் கோ பெரியண்ணன் அடுத்து ஆஸ்கர் விருது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு திருநங்கைக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க யாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா Yancy Sport, Yancy, Yancy Sport. First time, Oscar Virudhu, first time, Angra Thirunangai. அப்படிங்கனால இவங்க பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க Yancy Sport, Yancy Sport. அடுத்து பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ வந்து வாசுதேவன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பிளாஸ்டிக் ரோடு சஜஸ்ட் பண்ணதுக்காக அதாவது பிளாஸ்டிக் ரோடு போடுறது எப்படி அப்படிங்கிற அந்த இதை கொண்டு வந்ததுக்காக பத்மஸ்ரீ வாசுதேவன் பத்மஸ்ரீ வாசுதேவன் அப்படிங்கிறவருக்கு இந்த பத்மஸ்ரீ பார்த்துட்டோம்னா இந்த டைம் 14 லேடிஸ்க்கும் 16 அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க 16 அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஓகே இவ்வளோதாங்க அப்துல் கலாம் விருது பார்த்தோம் விருதுகளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்துல் கலாம் விருது பார்த்தோம் சுற்றுலாத்துறைக்கான விருது அடுத்து அவார்ட் ஆஃப் மெரிட் பார்த்தோம் பாரதிய பாஷா திருவள்ளுவர் ஆஸ்கர் விருது அடுத்து பத்மஸ்ரீ பார்த்துருக்கோம் ஓகே அடுத்து புவிசார் குறியீடு அதாவது ஒரு இடத்துல இந்த லொக்கேஷனில் தான் இது கிடைக்கும் இப்போ காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னு சொல்கிறோமா பட்டுனா காஞ்சிபுரம் அந்த அந்த இதை மார்க் பண்ணுறது தான் வந்து புவிசார் குறியீடு ஓகே அந்த மாதிரி ஜனவரி மந்தில் ரெண்டு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டா கோவிந்தோ பாக் அரிசி கோவிந்தோ பாக் அரிசி மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் கோவிந்தோ கோவிந்தோ பாக் பாக் அரிசி மேற்கு வங்காளம் ஓகே அடுத்து நீலாம்பூர் தேக்கு மரம் இந்த மாதிரி தேக்கு சந்தனம் அப்படின்னு சொல்லி வந்தாலே நம்ம வந்து உடனே நம்ம மனசு கேரளாவை தான் நினைக்கும் நீலாம்பூர் தேக்கு மரம் கேரளா கேரளா ரெண்டு புவிசார் குறியீடு ஒன்று மேற்கு வங்காளத்துக்கு கிடச்சிருக்கு இன்னொன்று கேரளாவுக்கு கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரிசிக்கு ரெண்டாவது மரத்துக்கு அரிசி மரம் அரிசி என்ன மேற்கு வங்காளம் அரிசி பேர் கோவிந்தோ பாக்கு மரம் தேக்கு மரம் கேரளாவுக்கு அது நீலாம்பூர் தேக்கு மரம் நீலாம்பூர் தேக்கு மரம் அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்துட்டா தி ஹார்ட்ஃபுல்னஸ் வே தி ஹார்ட்ஃபுல்னஸ் வே எழுதுனது யாருன்னா கமலேஷ் பட்டேல் கமலேஷ் பட்டேல் இம்பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் சஞ்சய் மஜ்ரேக்கர் சஞ்சய் மஜ்ரேக்கர் இவர் வந்து ஒரு எக்ஸ் கிரிக்கெட் பிளேயரு கிரிக்கெட் பிளேயராக இருந்துட்டு இம்பர்ஃபெக்டாக இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இவரோட நேம் சஞ்சய் மஜ்ரேக்கர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே இது வந்து ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன் அடுத்து தில்லி மேரி தில்லி பிஃபோர் ஆஃப்டர் 1998 தில்லி நம்ம டில்லி தான் அதை சொல்கிறாங்க டில்லி மேரி டில்லி பிஃபோர் ஆஃப்டர் 1998 ஷீலா தீக்ஷித் ஷீலா தீக்ஷித் அடுத்து டூ ஜி சாஹா அண்ட் போல்ஸ் இது டூ ஜி அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஆர் ஆசா அவங்க தான் ஞாபகம் வருவாங்க அவங்க தான் எழுதியிருக்காங்க டூ ஜி சாஹா அண்ட் போல்ஸ் ஆர் ஆசா தி ஹார்ட்ஃபுல்னஸ் வே கமலேஷ் பட்டேல் இம்பர்ஃபெக்ட் சஞ்சய் மஜ்ரேக்கர் இவரோட எக்ஸ் கிரிக்கெட் பிளேயர் டில்லி மேரி டில்லி பிஃபோர் ஆஃப்டர் 1998 ஷீலா தீக்ஷித் அடுத்து டூ ஜி சாஹா அண்ட் போல்ஸ் ஆர் ராஷா ஆ ஆ ராஷா அடுத்து குறியீடுகள் பாருங்கள் குறியீடுகள் இப்போ ஒவ்வொரு இதுவும் வந்து குறியீடுகள் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சென்சஸ் எடுத்தாங்கன்னா அதில் இந்தியாவோட நிலைமை என்ன எத்தனாவது சென்சஸில் இருக்குது எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பாருங்கள் இந்தியாவின் நிலை ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் பார்க்கலாம் ஆறாம் நம்பர் உலக பணக்கார நாடுகளில் இந்தியா ஆறாவது இடத்துல இருக்குது உலக பணக்கார நாடுகளில் இந்தியா ஆறாவது இடம் அடுத்து ஆறுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய நம்பர் 30 உலக உற்பத்தி குறியீடு உலக உற்பத்தி குறியீட்டில் 30 நம்பர் 30 அடுத்து வளர்ந்து வரும் நாடுகள் அதாவது எக்கனாமிக் லெவலில் பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா 62
ஸோ பணக்கார நாடுகளில் 6, உற்பத்தியில் 30, அடுத்து பொருளாதாரத்தில் 62, அடுத்து சுற்றுச்சூழல் 177, உலக சுற்றுச்சூழல் குறியீடு 177, இதில் கலந்துக்கிட்டதே, இதில் அவங்க சென்சஸ் எடுத்ததே வந்து 180 நாடுகளுக்கு தான் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம 177வது தான் வந்திருக்கோம். ஓகே, 6, 30, 62, 177 மொத்தம் 4 தான் சென்சஸ் வந்து ஜனவரி மந்தில் நடந்திருக்கு. அதில் பணக்கார நாட்டில் 6, உற்பத்தியில் 30, எக்கனாமிக்ஸில் 62, உலக சுற்றுச்சூழல் குறியீடில் 177. ஓகே, அடுத்து பாருங்கள் குழுக்கள், ஏதாவது விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு குழுக்கள் வைப்பாங்கள்ல, அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதான ரிப்போர்ட் கொடுத்து அதை டெவலப் பண்ணுறதுக்கான குழுக்கள் வைப்பாங்க. அந்த மாதிரி ஜனவரியில் 2 குழுக்கள் தான் இருக்குது. ஒன்று உமேஷ் சின்ஹா குழு, உமேஷ் சின்ஹா குழு, சமூக ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் உமேஷ் சின்ஹா குழு, ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து தாவர் சந்த் கெலாட் குழு, தாவர் சந்த் கெலாட் குழு, எஸ்சி எஸ்டி நலன், எஸ்சி எஸ்டி நலன், தாவர் சந்த். அடுத்து நம்ம பார்க்கறது சில நாடுகள் இல்லை சில ஸ்டேட்டுங்க வந்து ஏதாவது ஒரு புதுசு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ மேற்கு வங்காளம் இன்ட்ரோ நியூ லோகோ, மேற்கு வங்காளம் வந்து தனக்கு புது லோகோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்னா அசோகத்தூண் அடங்கிய பீஸ்வா பங்களா சின்னம், அசோகத்தூண் அடங்கிய பீஸ்வா பங்களா சின்னம், இதை வந்து தன்னோட லோகோவாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து இஸ்ரேல் இன்ட்ரடியூஸ் செர்ரி தக்காளி, செர்ரி அதாவது செர்ரி சைஸில் குட்டியும் இருக்க தக்காளியை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, செர்ரி தக்காளி. பாராமிலிட்ரி இன்ட்ரடியூஸ் தேசிய கீதம், இந்த தேசிய கீதம் எப்படின்னா பாராமிலிட்ரியில் வேலை செஞ்சு இறந்து போகிறவங்களுக்கான பாடுறது தான் இந்த தேசிய கீதம். இதை வந்து பாடினது யாருன்னா கைலேஷ் கேர், கைலாஸ் கேர். அடுத்து இந்தியாவோட சூப்பர் கம்ப்யூட்டர் அது பேர் என்னென்னா பிரத்யூஸ், கம்ப்யூட்டர்னாலே நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்போ பிரத்யூஸ். இது புனே ஐஐடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு, புனே ஐஐடி, ஐஐடி புனே. இவங்க வந்து எப்படி கேட்பாங்க, ஐஐடி புனே, ஐஐடி காரக்பூர், ஐஐடி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு ஐஐடியோட பேர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மேற்கு வங்காளம் தண்ணீர் ஏடிஎம்ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ மேற்கு வங்காளம் பார்த்துட்டா 2 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு, ஒன்று தண்ணீர் ஏடிஎம்ஐ, இன்னொன்று அதுக்கான லோகோ. அடுத்து இஸ்ரேல் வந்து செர்ரி சைஸில் தக்காளி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அடுத்து புனே ஐஐடி வந்து இந்தியாவோட சூப்பர் கம்ப்யூட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் பாராமிலிட்ரியில் வந்து தேசிய கீதத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், குழுக்கள் பார்த்துருக்கோம், அடுத்து சென்சஸில் இந்தியாவோட நிலைமை என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், புவிசார் குறியீடு, அப்புறம் என்னென்ன விருதுகள் கிடைச்சிருக்கு, அப்புறம் என்ன ஆப்ரேஷன்ஸ், அடுத்து திட்டங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.